இந்த ரயில் கொல்கத்தா பகுதியிலிருந்து புறப்படும் பட்சத்தில் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமான பயணிகள் அல்லது வெவ்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பயணிகள் இருந்தாலும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருப்பதன் காரணமாக இந்த விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், எவ்வளவு பேருக்கு அதாவது காயங்கள் போன்றவை ஏற்பட்டிருக்கும் போன்றவையே நமது அரசை பொறுத்தவரையில் முதல் ஒரு பார்வையாக இருந்திருக்கும். ஏனால் அந்தந்த மாநில அரசுகள் தங்களுடைய மக்களை தங்கள் மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை காப்பாற்றுவதற்கு முன்னுரிமை இருக்கும் என்பது நம் எந்த ஐயப்பாடும் கிடையாது. அந்த வகையில்தான் நமது அரசு தமிழ்நாடு அரசு அதுக்கான தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த வகையில் ஒருபுறம் ரயில்வே நிர்வாகம் தங்கள் ரயில் பயணித்தவர்கள் குறித்த விவரங்களை உடனடியாக மாநில அரசுகளுக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அந்த விவரங்களை வைத்துக் கொண்டு முன்பதிவு செய்து எந்தெந்த பயணிகள் பயணித்திருக்கிறார்கள், அதில் தமிழகத்துக்கு முன்பதிவு செய்தவர்கள் யார் யார் அப்படி என்ற விவரங்களை எடுத்திருக்கிறார்கள். அதில் ஏராளமான பயணிகளின் விவரங்கள் என்பது வெறும் பெயர் மற்றும் போன்றவைதான் இருக்கிறது. அந்த பெயர்களை வைத்து பார்க்கும்போது நம் தமிழகத்துக்கு பரிச்சயமில்லாத சில பெயர்கள் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். பரிச்சயமில்லாத பெயர்களாக இருந்தாலும் தமிழகத்துக்கு முன்பதிவு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்று முதலில் விசாரித்து அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருந்த பட்சத்தில் நமது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களா வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று முதலில் கேட்டுக் கொள்கிறார்கள். அதன் பிறகு தமிழகத்தை சேர்ந்தவராக இருந்தால் அவர்கள் எந்த வகையில் அந்த ரயில் பயணித்தார்கள், எந்த பெட்டியில் பயணித்தார்கள் போன்ற விவரங்களையும் கேட்டுக் கொள்கிறார்கள். அதே போன்று அந்த ரயில் பயணித்த போது அவர்கள் விபத்தில் எந்த வகையான பாதிப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் என்ற விவரங்களையும் இந்த மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் இங்கே செயல்படக்கூடிய இந்த அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் தொடர்ந்து விவரங்களை கேட்டுத் தருகிறார்கள். இந்த விவரங்கள் தான் நம்முடைய மாநிலத்திலிருந்து எவ்வளவு பேர் அந்த ரயிலில் முழுமையாக பயணித்தார்கள், அதன் பிறகு அவர்களுக்கு எந்த வகையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, குறிப்பாக பாதிப்புகள் ஏற்பட்டவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள், மருத்துவமனைக்கு சென்றார்களா, அவர்கள் முழுமையாக மீட்கப்பட்டார்களா, அந்த மருத்துவமனையில் சிகிச்சைகள் கிடைக்கின்றனவா போன்றவைகள் உறுதி செய்ய முடியும். அந்த தகவல் தான் நம்ம நாளை வந்து அரசு சார்பில் வெளியிடுவதற்கு வசதியாக இருக்கும். ஏனெனில் இந்த விபத்து நடந்த இரவு நேரம் என்பதாலும் விபத்தில் உயிரிழப்பு மேலும் காயமடைந்தவர்கள் எவ்வளவு பேர் பயணித்தார்கள் போன்ற விவரங்கள் முழுமையாக இதுவரை ரயில்வே நிர்வாகம் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக வெளியிட வாய்ப்புகள் இல்லை. ஏனெனில் மீட்பு பணிகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கும் சூழலில் இதில் இறந்தவர்கள் விவரம் மற்றும் காயமடைந்த விவரங்களை முழுமையாக வெளியிடுவது ஒரு பெரும் சிக்கல் சார்ந்ததாகவே இருக்கும். ஏனெனில் இந்த விபத்து நிகழ்ந்தது ஒரு மாநிலத்தில் இருந்தாலும் அதில் பயணித்தவர்கள் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்களாக இருக்கும்போது அதன் விவரங்களை சரிபார்த்தல் மற்றும் விவரங்களை உறுதி செய்தல் போன்றவைகளும் நடந்து கொண்டிருக்கும். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களை பொறுத்தவரையில் 120 உடல்கள் வரை மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 120 உடல்கள் என்பது யார் இறந்தார்கள், அவர்கள் எந்த முகவரி அல்லது எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் போன்ற விவரங்களை முழுமையாக அவர்கள் வந்து உறுதி செய்ய வேண்டும். அதன் பிறகே அந்த விவரங்கள் வெளியிடப்படும். தற்போது நிலையாக காயமடைந்தவர்கள் பொறுத்தவரையில் அவர்களே வந்து இந்த ஊரை சேர்ந்தவர், இந்த மாநிலத்தை சேர்ந்தவர், இந்த பகுதியை சேர்ந்தவர் என்பது சொல்லும் பட்சத்தில் அங்கிருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் மற்ற அலுவலர்கள் அதனை புரிந்து கொண்டு சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் தெரிவிக்க வேண்டிய நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டியிருக்கிறது. தற்போது நிலையில் அங்கு ஒடிசா மாநிலத்திலிருந்து பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த தமிழக விவரங்கள் இங்கு அனுப்பி வைப்பதற்கு முன்பாக இது நமது அவசர கால செயல்பாட்டு மையம் என்பது நமக்கான மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளவு பேர் இருப்பார்கள், பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது என்பது குறித்து இவர்கள் முன்னெடுத்து இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு புறம் என்றால் நம் மாநிலத்துடைய அரசு அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகளுடைய செயல்பாடு மற்றொரு புறமாக செயல்பட்டிருக்கும் போது விரைவாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவி மற்றும் மற்ற உதவிகள் கிடைக்கிறதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க ஏதுவாக அமையும் என்பது காரணமாகத்தான் இந்த மையம் என்பது தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவர்களுடைய விவரம் என்பது நமது
ரயிலில் அந்த ரயிலில் பயணித்த முன்பதிவு செய்தவர்களின் விவரங்களை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொருவருக்கும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது எந்த வகையில் உதவியாக இருக்கும் என்றால், அந்த ரயில் முன்பதிவு பட்டியலில் இருக்கக்கூடிய விவரம் என்பது ஏறத்தாழ முன்பதிவு செய்தவர்களில் பயணித்த அனைவருடைய செல்போன் எண்களும் அந்த ரயில்வே நிர்வாகத்தில் கிடைக்கப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையாக கொண்டு மாநில அரசு மூலமாக இந்த அவசர செயல்பாட்டு மையம் என்பது ரயில்வே நிர்வாகத்திலிருந்து அந்த தகவல்களை பெற்று அதில் இருக்கக்கூடிய செல்போன் எண்களை வைத்து சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு பயணிக்குமே தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது அந்த இருந்த எண்களை தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக நேரடியாக அந்த ரயில் வந்தவர்களே அவர்கள் நேரடியாக பேசிவிட முடியும் செல்போன் மூலமாக. அது வந்து அந்த ரயிலில் பயணித்தவர்கள் நிலையை இவர்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஏனெனில் அவர் எந்த வகையான பாதிப்புகளை சந்தித்திருக்கார், ஒருவேளை அவருக்கு எந்த காயங்களோ இன்றி தப்பித்திருந்தாலும் அவர் எந்த இடத்தில் இருக்கிறார், அவர் பாதுகாப்பான சூழலில் இருக்கிறாரா, ஒருவேளை அவர் இந்த ரயில் விபத்தின் போது காயம் அடைந்திருந்தால் இந்த காயம் எந்த வகையிலான காயம், ஏறத்தாழ கொடும் காயம் பெருங்காயமாக இருக்கிறதா அல்லது ஒரு சாதாரண காயமாக இருக்கிறதா, அவருக்கான சிகிச்சை எந்த வகையில் தேவைப்படும் போன்ற விவரங்களையும் இவர்கள் கேட்டுக் கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் தான் நாம் தற்போது இந்த அவசர செயல்பாட்டு மையத்திலிருந்து நாம் இங்கே அவருடைய பணிகளையும் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கணினி மூலியமாக பதிவிட்டு அவருடைய விவரங்கள் அவர்கள் கொடுத்த தகவல்களை பதிவிட்டு தங்களுடைய அதிகாரிகளுக்கு அவர்கள் கொடுப்பதற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தரவுகளின் அடிப்படையில் நாளை காலை அரசு இந்த பாதிக்கப்பட்ட விவரங்களை வெளியிட வாய்ப்பாக இருக்கும் எனவே நாம் கருதுகிறோம். ஏனெனில் அந்த இங்கிருந்து குழு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் கொண்ட குழு நாளை காலை 9 மணி அளவில் சென்னையிலிருந்து விமானம் மூலியமாக ஒடிசா மாநிலத்துக்கு புறப்பட்டு செல்ல இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக இந்த விவரங்கள் வெளியிடப்படலாம், அல்லது அங்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய நிலையை பார்த்த பிறகு கூட வெளியிடப்படலாம். ஒருவேளை முன்கூட்டவே நம்முடைய முதற்கட்ட தகவலாக அரசு தரப்பில் தகவல்கள் வெளியிட வாய்ப்பாக இருக்கலாம். ஏனெனில் இங்கிருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரையில் அங்கு அந்த கோர விபத்து என்பது பெரும் விபத்தாக பல்வேறு 100க்கும் மேற்பட்ட அதாவது 120க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளை ஏற்படுத்திய ஒரு விபத்தாக இருக்கிறது. ஏறத்தாழ 800 பேர் வரை காயமடைந்த ஒரு கோர விபத்தாக இருக்கும் சூழலில் இங்கிருக்கக்கூடிய தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழக மக்களுக்கு ஒரு பெருத்த ஒரு மனவருத்தத்தை அச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த விபத்தை குறித்த ஒரு முழுமையான விவரத்தை நம்ம அரசு வெளியிடும் போது இங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நிம்மதியான ஒரு சூழலை எட்ட முடியும். அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு வருத்தத்தை பதிவு செய்தாலும் அந்த பாதிப்பில் இருந்து நம் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் அல்லது தப்பித்திருக்கிறார்கள் என்றும் போது இங்கிருக்கக்கூடிய அவர்களுடைய உறவினர்கள் ஒரு நிம்மதியை அடைவதற்கான வாய்ப்பாக இருக்கும். அதன் காரணமாக முடிந்தவரை எவ்வளவு விரைவாக இந்த ரயில் விபத்தின் போது நம் தமிழகத்தை சேர்ந்த மக்கள் பயணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற விவரங்களை திரட்டும் பொழுது அந்த விவரத்தின் அடிப்படையில் அரசு அதற்கான முழுமையான விவரங்களை விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விக்னேஷ்.